தஞ்சாவூர் மாவட்டம் மாதா கோட்டையில் உள்ள புனித லூர்த் மாதா பேராலய பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் கோவிந்த ராவ் தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பது காளைகளும் நானூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் சுமார் பதினைந்து சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சில்வர் பாத்திரங்கள் சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேஷ்முக் சேகர் டிஐஜி ரூபேஷ் குமார் மீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கே உடையாப்பட்டியைச் சேர்ந்த அருள்ராஜ் என்பவர் ஆடு மற்றும் மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருகிறார் இவர் போல் தோட்டத்தில் உள்ள பட்டியில் முப்பது செம்மறி ஆடுகளை அடைத்து வைத்திருந்தார் இதற்கிடையில் நெல் அறுவடை பணியில் மும்முரமாக இருந்த அருள்ராஜ் குடும்பத்தினர் பணியை முடித்துவிட்டு வந்து பார்க்கும்போது பட்டியில் இருந்த முப்பது ஆடுகளில் இருபத்தி மூன்று ஆடுகள் காணாமல் போய் உள்ளது ஏழு குட்டி ஆடுகள் மட்டுமே இருந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த அருள்ராஜ் இது தொடர்பாக மணப்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தாா் காரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஆடுகளை திருடிச் சென்றவர்களை தேடி வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் மசினக்குடி பகுதியில் சுற்றி வந்த ஆண் காட்டு யானை ரிவால் டோவை பிடித்து முதுமலையில் வைத்து பராமரிக்க வேண்டும் என வனத்துறையினர் முடிவு செய்திருந்தனர் இருப்பினும் யானையின் உடல் நலனை கருத்தில் கொண்டு மயக்க ஊசி செலுத்தாமல் பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர் அதன்படி காட்டு யானைக்கு தர்பூசணி வாழைப்பழம் அன்னாசி கரும்பு உள்ளிட்ட பழங்களை கொடுத்து மசினக்குடி வழியாக முதுமலைக்கு அழைத்துச் செல்லும் பணியை வனத்துறையினர் மேற்கொண்டனர் திடீரென காட்டு யானை வனத்துறையினரிடமிருந்து தப்பி அங்கிருந்து வேகமாக ஓடியது இதனால் வனத்துறையினரும் காட்டு யானையை பின்தொடர்ந்தனர் தற்போது வாழைத்தோட்டம் பகுதியில் முகாமிட்டுள்ள யானையை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுத்த வில்பட்டி கிராம பஞ்சாயத்து பகுதியைச் சேர்ந்த பரப்பன் ஓடை பகுதியில் பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லை மேலும் இப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் மண் பாதையும் மிகவும் சேதமடைந்து நடப்பதற்கு கூட லாய்கற்ற நிலையில் உள்ளது இதற்கிடையே இப்பகுதியைச் சேர்ந்த டல்சி என்ற பெண் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை இந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சுமந்து சென்று பின்னர் லூர்துபுரம் பகுதியில் அடக்கம் செய்தனர் சாலை அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கொடைக்கானல் வருவாய் அலுவலர் தாசில்தார் உள்ளிட்டோரிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது எனவே தங்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த பகுதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் சுமார் மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கடைகளுக்கு பேரூராட்சி அலுவலகத்தில் ஒப்பந்த புள்ளி நடைபெற்றது இதனால் பேரூராட்சி அலுவலகம் முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் குவிந்தனர் அப்போது புதிதாக கட்டப்பட்டுள்ள கடைகளுக்காக பழைய வியாபாரிகளும் புதிதாக ஒப்பந்த புள்ளி கோரியவர்களும் ஒரே நேரத்தில் கடைகள் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இதனால் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பேரூராட்சி காம்பவுண்ட் சுவர் மீது ஏறிய மேலூர் ஊரைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் தீக்குளிக்க முயற்சி செய்தார் அதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மத கலவரத்தை தூண்டும் வகையில் இஸ்லாமிய மதத்தையும் இஸ்லாமிய தலைவர்களையும் இழிவுபடுத்தி பேசி வரும் இந்து முன்னணியின் கோவை மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கரை கைது செய்ய வலியுறுத்தியும் இதேபோல் பாஜகவைச் சேர்ந்த கல்யாணராமன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பேருந்து நிலையம் முன்பு ஜாமியா மஸ்ஜித் முத்தவல்லி தௌலத் பாஷா தலைமையில் இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் اڄ جي سڀني کي سلام சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த புது உடையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரின் மகன் செல்லத்துறை என்பவர் நரசிங்கபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த மாணவன் அருகில் உள்ள உடையம்பட்டி வசிஷ்ட நதியில் தனியாக குளிக்க சென்றுள்ளார் அப்போது ஆற்றில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கியுள்ளார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் ஆற்றில் குதித்து செல்லத்துறையை மீட்டனர் ஆனால் மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் வந்த ஆத்தூர் டவுன் காவல்துறையினர் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வசிஷ்ட நதியில் அதிக அளவில் நடந்த மணல் கொள்ளையால் ஆங்காங்கே ஏராளமான பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மாணவன் பள்ளத்தில் சிக்கி உயிரிழந்ததாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர் நபிகள் நாயகம் குறித்து இழிவாக பேசிய பாஜக நிர்வாகி கல்யாண ராமனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது கோரி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தோப்புத்துறை ஜாமியா மஸ்ஜித் பெரியபள்ளி வாசல் முன்பு இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த கிளாப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான வெங்கடேசன் என்பவரின் வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டு திடீரென தீப்பற்றி ஏறிய தொடங்கியது இந்த தீ மளமளவென பரவி அருகே உள்ள ராஜி மற்றும் வெள்ளையன் என்பவரின் வீடுகளுக்கும் பரவியது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உளுந்தூர்பேட்டை தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணம் எரிந்து சாம்பலானது இந்த தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த உளுந்தூர்பேட்டை காவல் துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் இஸ்லாமியர்கள் புனிதமாக கருதக்கூடிய இறை தூதர் முகமது நபிகள் அவர்களையும் அவர்களது மனைவியையும் கொச்சைப்படுத்தி பேசிய பாஜகவைச் சேர்ந்த கல்யாணராமனை கண்டித்தும் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வடலூர் வடக்குத்து குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து இஸ்லாம் கூட்டமைப்பு ஜமாத் மற்றும் இஸ்லாமிய கட்சியினர் கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

முப்பத்தி இரண்டாவது சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி ஈரோடு நகர போக்குவரத்து காவல்துறை மற்றும் தமிழ்நாடு மருந்து விற்பனை பிரதிநிதிகள் சங்கம் சார்பில் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை அருகே விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் பங்கேற்ற நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு பேரணியாக சென்றனர் இந்த பேரணியின் பேரணியின்போது தலைக்கவசம் உயிர்க்கவசம் இரண்டு சக்கர வாகனத்தில் பயணிக்கும் இரண்டு பேரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் வாகனங்களில் செல்லும் போது கைபேசியை உபயோகிக்கக்கூடாது போன்ற விழிப்புணர்வு பதாகை ஏந்தியவாறு சென்றனர் ஈரோடு அரசு மருத்துவமனையில் துவங்கிய இந்த பேரணியானது அரசு மருத்துவமனையில் நிறைவு பெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வளத்தி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மேல் சாலையில் உள்ள ஜெயின் கோவில் பின்புறம் உப்புசட்டி குளம் உள்ளது இந்த குளத்தில் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மிதப்பதை கண்ட அக்கிராம மக்கள் வளத்தி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வளத்தி காவல்துறையினர் ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வளத்தி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் நபிகள் நாயகம் குறித்து இழிவாக பேசிய பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் கல்யாண ராமனை கண்டித்தும் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரியும் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மாநில தலைவர் அல்தாபி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உள்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முகமது நபியை தரைக்குறைவாக பேசிய பாஜகவை சேர்ந்த கல்யாணராமனை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அரசு மருத்துவமனை அருகே உள்ள பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திடீரென பூந்தமல்லி ட்ரங்க் சாலையில் கல்யாணராமனின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து தங்களது எதிர்ப்பை நிலவியது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகைகளை வழங்குவது தொடர்பாக வயது வரம்பு தளர்த்தல் தேர்வுக் கூட்டம் மாற்றுத்திறனாளிகள் தேர்வுக்குழு உறுப்பினர்களான தனித்துணை ஆட்சியர் அரசு பொது மருத்துவமனை மருத்துவர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஆகியோரால் நடத்தப்பட்டது இந்த தேர்வுக் கூட்டத்தில் நாற்பத்தி மூன்று நபர்களுக்கு நேர்காணல் நடத்தப்பட்டது இதில் ஒரு நபர் மட்டும் நிராகரிக்கப்பட்டு நாற்பத்தி இரண்டு நபர்கள் தகுதியானவர்களாக தேர்வு செய்யப்பட்டது அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் ஆயிரம் ரூபாய் மாதாந்திர உதவித்தொகைக்கான ஆணைகளை வழங்கினார் தமிழகத்தில் தொடர்ந்து அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் மத கலவரத்தை தூண்டும் வகையிலும் இஸ்லாமிய இறை தூதரை இழிவுபடுத்தி பேசிய பாஜகவைச் சேர்ந்த கல்யாணராமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள காமராஜர் சிலை முன்பு வந்தவாசி வட்ட அனைத்து ஜமாத் மற்றும் இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எதிர்கருத்து இல்லாத எந்த கொள்கையும் இல்லாத எந்த சிந்தனையும் இல்லாத கல்யாணராமன் கலவரம் கலவரம் செய்ய வேண்டும் என்று ஒரே காரணத்துக்காக முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயாரிப்பாக கல்யாணராமனும் மன்றம் இருந்து கொண்டிருக்கிறார் அரியலூரில் தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து அரியலூர் நகராட்சி அதிகாரிகள் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் முத்து முகமது தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் மளிகைக் கடைகள் வணிக நிறுவனங்கள் இறைச்சிக் கடைகளில் வைக்கப்பட்டிருந்த ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் கப்புகள் பாலித்தீன் பைகள் மெழுகு தாள்கள் மெழுகு கப்புகள் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டது பின்னர் தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்த கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அடுத்த முதல் சுரண்டை சாலையின் ஆவின் பால் பண்ணை எதிரே அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா திடலில் நாளை உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு ஸ்டாலின் பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்க உள்ளார் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் இந்த பணிகளை தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவபத்மநாபன் தலைமையிலான திமுகவினர் பார்வையிட்டனர் நபிகள் நாயகத்தை இழிவாக பேசிய பாஜக நிர்வாகி கல்யாணராமனை கண்டித்தும் அவரை குண்டர் சட்டத்தில் கைது கோரியும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் கட்சியின் காஞ்சி மாவட்ட துணைத் தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லை மாவட்ட வள்ளியூர் அடுத்த முத்துலாபுரத்தில் உள்ள புனித செபஸ்தியார் ஆலய திருவிழாவையொட்டி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி புனித செபஸ்தியார் உருவம் பொறிக்கப்பட்ட புனித கொடியை திசையன் விளை திருத்தல அதிபர் ஜோசப் கிறிஸ்டியான் சாத்தான்குளம் வட்டார முதன்மை குரு ஜோசப் ரவிபாலன் காமநாயக்கன்பட்டி திருத்தல அதிபர் அண்டானி குரூஸ் ஆகியோர் ஜெபம் செய்து கொடியை ஏற்றினர் இந்நிலையில் புனித செபஸ்தியார் ஆலயத்தின் தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த எறும்பூர் மணக்காடு உள்ளிட்ட கிராமங்களில் ரண ஜெய் சிங் சுபம் கார்க் பால்பந்தன் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் அடங்கிய குழுவினர் ஆய்வு செய்தனர் அப்போது விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நெல் மணிலா முருங்கை மரவள்ளி கிழங்கு பருத்தி மற்றும் பயிறு வகைகள் என பயிர்கள் அனைத்திற்கும் முழுமையான நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அதற்கு பதிலளித்த மத்திய குழுவினர் விவசாயிகளுக்கு முழுவதுமான இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர் இந்த ஆய்வின்போது போது கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சாகர் மூரி சிதம்பரம் சார் ஆட்சியர் மதுபாலன் புவனகிரி வட்டாட்சியர் சுமதி சிதம்பரம் வட்டாட்சியர் புவனகிரி வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்